ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே நம்ம மிக்சியில் எப்படி ஈஸியாக மஞ்சத்தூள் அரைக்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன். நீங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கலுக்கு எல்லார் வீட்லேயும் மஞ்சள் வாங்கி படைப்போம். அதை வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே காய வச்சு வேஸ்ட்டாக தூக்கி போட்டுடுவோம். இந்த வீடியோவில் அந்த மஞ்சளை நம்ம எப்படி நம்ம வீட்டு மிக்சியிலேயே மஞ்சத்தூளாக அரைக்கலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டியிருக்கேன், பாருங்கள். பொங்கல் அன்னைக்கு நம்ம படைக்கிற மஞ்சள் வந்து ஒரு 2 நாளில் ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் மாதிரி கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றியிருக்கும். அந்த டைமில் இதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கழுவின மஞ்சள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். வேக வச்ச மஞ்சளை தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுங்களாம் முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உடனே காய வைக்க வேணாம், இந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம காய வைக்கலாம். இன்னொரு மெத்தடையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். முதல்ல காட்டின மாதிரி வேக வச்ச மஞ்சளை மிக்சிலையும் போட்டு அரைக்கலாம், அல்லது இந்த மாதிரி கேரட் திருவுறதுலையும் போட்டு இந்த மாதிரி நம்ம எல்லா மஞ்சளையும் திருவி எடுத்துக்கலாம். இது நம்ம முதல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்த மஞ்சள். இது வந்து நம்ம 2வது கேரட் திருவுறதுல துருவி எடுத்த மஞ்சள். ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே சைஸில் தான் இருக்குது. அதனால் இப்போ ரெண்டுத்தையுமே ஒன்றா நான் கலந்துட்டு வெயிலில் காய வைக்க போகிறேன். வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதை மிக்சியில் போட்டால் சீக்கிரமாக பவுடர் ஆகிடும். இது மாதிரி 2-3 தடவை வெயிலில் காய வச்சு நம்ம மிக்சியில் போட்டு போட்டு எடுக்க வேண்டியது தான். 2-3 தடவை நம்ம வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி இப்போ சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம லாஸ்ட் டைமில் சளிச்சுக்கிட்டால் போதும், முதல்ல அரைக்கும் போது கொஞ்சம் குறுணு குறுணையாக இருக்கும், லாஸ்ட்லன்னு நல்லா பவுடர் ஆகிடும். இது வந்து நம்ம மேலே வந்த திப்பி. இதை வந்து நம்ம மிளகாத்தூள் அரைக்கும் போது அதில் சேர்த்து அரை. இது மொத்தம் 2 மஞ்சக்கருத்துலேருந்து கிடைச்ச பவுடரு. இப்போ நம்ம பவுடர் எல்லாம் தயாரித்து முடிச்சிட்டோம். இது வந்து நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கொஞ்சம் சமையல் எண்ணெயும் உப்பும் போட்டு நல்லா கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது, மக்கி போன வாசனை வராது, வண்டு வைக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். கடையில் வாங்கின மஞ்சத்தூளுக்கும் நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நம்ம இந்த வீட்டில் தயாரித்த மஞ்சள் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்ல கலராக இருக்குது. இதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்தாலும் நம்மளுக்கு உடம்புக்கு எந்த கெடுதியும் வராது. முகத்துக்கு பூசுறதுக்கும் இந்த மஞ்சளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க, அதனால தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஈஸியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.